Hey guys, welcome back. I'm DJK from Scratch Lab DJ Academy. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டாபிக் வந்து த்ரீ காமன் ஸ்கேம்ஸ். மூணு ஸ்கேம்ஸ் 2024 வந்து காமனாக இருக்கிற ஒரு ஸ்கேம்ஸ். ஸோ இந்த ஸ்கேம்ஸ் நான் பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி ஏன் இதை பற்றி நான் பேசுகிறேன்னா, கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டிஜேவாக இருந்தால் நான் சொல்கிற பாயிண்ட்ஸில் வந்து நீங்கள் கண்டிப்பாக ரிலேட் பண்ண முடியும். ஒருவேளை நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா இதில் வந்து நிறைய பாயிண்ட்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஏன்னா இதால் வந்து உங்களுக்கு வந்து தௌசண்ட்ஸ் இல்லாட்டி லேக்ஸ் ஆஃப் ருபீஸ் வந்து நீங்கள் சேவ் பண்ணலாம். ஓகே, ஸ்டார்டிங் வித் பாயிண்ட் நம்பர் ஒன். முதல்ல வந்து பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட் ரூலிங். ஸோ என்னோடய ஸ்டூடெண்ட் ஒருத்தர் வந்து எனக்கு கால் பண்ணி சொன்னார், இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசர் வந்து அவர் வந்து ஷோஸ் கொடுத்துட்டே இருக்காங்க இந்த பர்டிகுலர் கிளப்பில் பப்பில். ஸோ இந்த மாதிரி பார்க்குறச்சு அவர் வந்து ஷோஸ் கொடுத்துட்டே இருக்காங்க, ஆனால் பேமெண்ட் வர மாட்டேங்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா வரும் 2-3 மந்த்ஸ் நான் பெண்டிங்கில் இருக்கு, நான் கண்டிப்பாக கொடுத்துறேன் டிலே ஆகிடுச்சு, ஏதோ ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுத்து டிலே பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி என் ஃப்ரெண்டு வந்து அந்த ஆர்கனைசர் கிட்டே ஒரு மாதமும் கேட்க போகிறச்சு. அவர் ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணுறாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட அடுத்த டேட் எப்போ சொல்லுங்கள், நான் புக் பண்ணிடுறேன். ஸோ அவர் என்ன, நார்மலாக நம்ம என்ன நினச்சிப்போம், ஓகே நம்மளுக்கு வந்து 2-3 ஷோஸ் பேமெண்ட் வரல, இருந்தால் கூட வேலை வந்துட்டுருக்கு சொல்லிட்டு இது ஒரு சைக்காலஜிக்கல் ட்ரிக். ஸோ என்றைக்காச்சும் ஒரு நாள் பேமெண்ட் வந்துடும், நம்ம மனசில் என்ன நினச்சிப்போம், இது ஒரு சேவிங்ஸ் பேங்காக இருக்கட்டும், சேவிங்ஸ் அக்கௌண்ட், நோ இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டாக இருக்கட்டும், நம்மளுக்கு என்றைக்காச்சும் ஒரு நாள் பல்காக வந்துடும், இது பரவாயில்ல பண்ணிட்டு போகலான்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனால் கடைசியில் அவர் என்ன ரியாக்ட் பண்ணார்னா, பார்த்திங்களா பேமெண்ட்டே வரதுக்கு ரொம்ப டைம் ஆச்சு, இதில் வந்து அவருக்கு வந்து எஃபெக்டே இல்லை. ஸோ இந்த டெக்னிக் வந்து அவருக்கு புரிஞ்சிடுச்சு. புரிஞ்சதுக்கப்புறம் அவர் வந்து சொல்லிட்டாங்க, இதை பாருங்கள் ப்ரோ, இவ்வளோ பேமெண்ட் நீங்கள் முதல்ல ரிலீஸ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் நான் வந்து ஷோஸ் பண்ணுறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இதால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும், கண்டிப்பாக அவருக்கு வந்து அந்த பேமெண்ட்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும் நான் நம்புகிறேன், ஐ ஹோப். பட் நம்ம வந்து இந்த மாதிரி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும், இது ஒரு குட்டி ஸ்கேம். ஸோ நம்ம வந்து வி ஷுட் பி வெரி கேர்ஃபுல். ஓகே, அடுத்த ஸ்கேம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆர்கனைசர் வந்து உங்ககிட்ட சொல்லுவாங்க, இல்லாட்டி கிளப்பு மேனேஜர் யார் வேணால் இருக்கட்டும், வெட்டிங் பிளானர் யார் வேணால் இருக்கட்டும், இவங்க வந்து அந்த ஷோக்கும் உங்களுக்கும் மீடியேட் பண்ணுறவங்க, ஷோ கொடுக்குறவங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களோட பெஸ்ட் ப்ரைஸ், சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 50,000 கோட் பண்ணுறீங்க வச்சுங்க, அவங்கள வந்து இல்லை இல்லை நான் உங்களுக்கு ரெகுலராக ஷோ கொடுக்குறேன், 4-5 ஷோ கொடுக்குறேன், வருஷம் ஃபுல்லாக உங்களுக்கு ஷோ கொடுக்குறேன், எவ்வளோ பெஸ்ட் ப்ரைஸ் பண்ண முடியும். நீங்கள் ஓகே யோசிச்சு 14, இல்லை இல்லை எனக்கு அதெல்லாம் பத்தாது, 30 கொண்டு வாங்க. நீங்கள் 35 முடிச்சிடுங்க. இப்போ நீங்கள் 35 முடிச்சிட்டீங்க, இப்போ உங்களுக்கு வந்து ஒரே ஒரு ஷோ கொடுப்பாங்க. ஒரு ஷோ முடிச்சதுக்கப்புறம் ஓகே பாபா டாடா பாபாயின்வாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஃபாலோ பண்ணி மற்ற நிறைய ஷோஸ் பண்ண போகிறோன்னு நீங்கள் சொன்னீங்க, எங்கே அந்த ஷோஸ்லாம் கேட்டிங்கன்னா, இல்லை நான் சொல்கிறேன் பட்ஜெட் இல்லை 25 பண்ணுறீங்களா 20 பண்ணுறீங்களா அதுதான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதால் நீங்கள் நினச்சிப்பீங்க, ஓகே அது வேலைக்காகல, நீங்கள் ரிக்ரெட் பண்ண ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதால் உங்களுக்கு என்ன எஃபெக்ட் ஆகும் பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்கனைசர் வந்து வெளியே எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுவாங்க, இந்த மாதிரி நீங்கள் வந்து இவ்வளோ கம்மியாக சார்ஜ் பண்ணுறீங்கன்னு. ஸோ அதால் வந்து நீங்கள் ஃபியூச்சரில் வந்து நிறைய சார்ஜ் பண்ணாலும் அதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், அதே மாதிரி உங்களோட ப்ரைசிங் வந்து இண்டஸ்ட்ரியில் எல்லாருக்கும் தெரிய வந்துடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இதுக்காக நீங்கள் வந்து ரொம்ப நல்லா யோசித்து நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் கான்ட்ராக்ட்ஸ் கண்டிப்பாக எழுதணும், இல்லாட்டி வந்து ஒன் டைம் திங்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ரிட்டன், இதை வந்து ரிட்டனாக இருந்தால் ரொம்ப யூஸ் ரொம்ப சேஃபாக இருக்கும் உங்களுக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது ஸ்கேம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் லாக். இது வந்து அடிக்கடி நியூ இயர்ஸில் நடக்கும், நியூ இயர்ஸில் நடக்கிறச்சு, ஏன்னா அது ஒரு பெரிய பட்ஜெட், நிறைய ஆர்கனைசர்ஸ் இருப்பாங்க, நிறைய ஸ்பான்சர்ஸ் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறச்ச உங்களோட ஆர்கனைசர் வந்து என்ன சொல்லுவார்னா, இந்த ஒரு எக்ஸாம்பிளில் வந்து பார்த்தீங்கன்னா, என் ஸ்டூடெண்ட் வந்து ஒரு இடத்துல ஷோஸ் பண்ணியிருந்தார் அந்த கிளப்பில், ஷோ பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பேமெண்ட் வருதுன்னு சொல்லிட்டு 7-6 மாதம் வந்து இழுத்து அடிச்சிருந்தாங்க. கடைசியில் வந்து அந்த ஆர்கனைசர் என்ன சொல்லியிருக்கேன்னா, ப்ரோ எனக்கே வந்து பேமெண்ட் வரல, ஸோ நானே வந்து கஷ்டத்தில் இருக்கேன், அப்புறம் நிறைய பேருக்கும் பேமெண்ட் வரல, ஸோ இது வந்து ஒரு இதுவாக யூஸ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் நீங்கள் எப்படி கேட்க முடியும், அவருக்கே பேமெண்ட் வரல, ஸோ உங்களோட பேமெண்ட் என்ன, அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. ஸோ இது வந்து ஒரு ஆக்வர்ட் சிச்சுவேஷனில் போட்டு என்ன பண்ணுவாங்க, இந்த டெக்னிக்கில் உங்களுக்கு நிறைய டைம்ஸ் அவங்க அடுத்த மாதம் கொடுக்குற டைம் அப்படியே இழுத்துட்டு கடைசியில் வந்து கொடுக்க மாட்டாங்க. அப்படி கொடுத்தாலும் வந்து ஒரு 20% அந்த மாதிரி கொடுத்துட்டு, நான் கண்டிசையில் எப்பயாச்சும் வரும், நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன், வந்தால் நான் கொடுக்குறேன்வாங்க. எக்ஸ்ட்ரீம் கேசஸில் பார்த்தீங்கன்னா என்னோடய ஒன்று ஸ்டூடெண்ட் வந்து ஒரு நியூ இயர் ஈவ் இவெண்ட் இந்த மாதிரி தான் பண்ணிவிட்டு அந்த கிளப்போட மேனேஜர் என்ன சொன்னாங்கன்னா, கிளப்பே மூடிடுச்சு, ஓனரே முடிச்சு, கேஸ் போட்டாங்க, கிளப் அவுட்டு, முடிஞ்சிச்சு, அவ்வளோதான் பேமெண்ட் கிடையாது. அந்த கிளப்லே வந்து அந்த கிளப்பை வந்து 40-50 lakhs வந்து டெட்டில் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஒரே பணப்பிரச்சனத்தில் இருக்காங்க, யாருக்குமே பேமெண்ட் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. ஆனால் யாருக்கோ பேமெண்ட் கிடைக்குதோ இல்லையோ அதெல்லாம் அவங்களோட பிரச்சனை, நம்ம வந்து வாசித்துக்கு வந்து நம்மளுக்கு பேமெண்ட் கிடைக்கணுமா இல்லையா. ஸோ அதுதான் அது, இதெல்லாம் வந்து ஒரு ஸ்கேம்ஸ். ஸோ அதால் வந்து பெரிய அமௌண்ட் இருக்கிற வந்து ஒரு இவெண்ட்டாக இருந்தீங்கன்னா பேமெண்ட்டில் வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருங்க. தயவுசெய்து யார் தப்பாக எடுத்துப்பாங்க, யாராச்சும் இது பண்ணுவாங்களோ அதெல்லாம் பற்றி நம்மளுக்கு கவலையே இல்லை. பேமெண்ட்டுன்னு வந்தால் ஷார்ப்பாக இருக்கணும். அது எவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி, கொலீகாக இருந்தாலும் சரி, பிஸ்னஸ் இஸ் பிஸ்னஸ், ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் டிஃப்ரெண்ட். ஓகே, சொன்ன பாயிண்ட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். வேறு ஏதாவது உங்களுக்கு பாயிண்ட்ஸ் இருந்ததுன்னா ஆட் பண்ணுங்கள், காமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு எதாவது நடந்திருக்கா,
நான் சொன்ன மூணு பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ஏற்கனவே நடந்திருக்கா. ஸோ இதெல்லாம் எப்படி நீங்கள் அவாய்ட் பண்ண போகிறீங்க, கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், சேட் பண்ணலாம். ஓகே, டன், டேக் கேர். திஸ் இஸ் டிஜே கேஃப் சைனிங் அவுட். பீஸ்.